ஹாய் ஹலோ வெல்கம், இது உங்கள் சினி டாக்கீஸ். முதல் முறையா அரசியல் தலைவருக்கு வாழ்த்து சொன்ன அஜித், ஆடி போன எதிர்கட்சிகள். நடிகர் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமால வந்த காலத்துல இருந்து பொதுவா பெரிய அளவுக்கு ஆடம்பரத்தையும் புகழையும் விரும்பவே மாட்டாரு. மேலும் தன்னுடைய படங்கள்ல மாஸ்க் காட்டுறதுக்காக அரசியல் பேசாத ஒரே நடிகர் அப்படின்னா அது இவர் மட்டும்தான். படத்தோட ப்ரமோஷன், பேட்டி, பொது நிகழ்ச்சின்னு எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் சரி, அரசியல் நிகழ்வுகள்லையும் சரி, இவர் கலந்துக்கவே மாட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முன்னிலையில ஒரு விழாவின் போது நடிகர்களை இது போன்ற நிகழ்வுகளுக்கு கூப்பிடுறத தவிர்த்துக்கோங்க, ஏன்னா நாங்க எங்க வேலையை மட்டும்தான் செய்ய விரும்புறோம் அப்படின்னு ரொம்பவும் தைரியமா சொன்னவர் தான் அஜித்குமார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிடிச்சமான நடிகர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அஜித் மட்டும்தான். அஜித்தை எப்படியாவது தன்னுடைய வாரிசா ஆக்கிக்கணும் அப்படின்னு ரொம்பவே விரும்பினாங்களாம் ஜெயலலிதா. ஆனா அவர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சதா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அப்படி இருக்கையில சமீபத்துல அஜித்குமார் ஒரு அரசியல் தலைவருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கும் செய்தி ஒட்டுமொத்த சினிமா வட்டாரத்தை மட்டும் இல்லாம அரசியல் வட்டாரத்தையும் அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. அதாவது அஜித் பாஷையில சொல்லணும்னா தெரிக்க விடலாமான்ற மாதிரி தெரிக்க விட்டுருக்காரு. இப்போ நடிகர் அஜித் அந்த அரசியல் தலைவர்கிட்ட பேசியதுதான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. தமிழகத்தோட பெரும்பான்மை கட்சியில ஒன்னான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் பொது செயலாளரா உச்ச நீதிமன்றத்துல அறிவிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நடிகர் அஜித் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அஜித்தோட அப்பா சமீபத்துல தவறிட்டாரு, அதுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் இபிஎஸ் அவருக்கு போன் செஞ்சிருக்காரு. அந்த உரையாடலின் போதுதான் அஜித் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. மேலும் இபிஎஸ் சார்பில் முக்கியமான அரசியல் தலைவர்கள் அஜித்தோட திருவான்மையூர் வீட்டுக்கு நேரில் போய் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நிகழ்வு தான் தமிழக அரசியல்ல பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாக்பாட் டாக்கீஸை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.